புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். லைஃப்பில் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு தேடல் இருக்கும். என்ன தேடல் அப்படின்னா, நமக்கான வாழ்க்கை என்ன, நாம் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், நமக்கான அடையாளம் என்ன அப்படின்ற ஒரு தேடலில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்படி போயிட்டுருக்கும் பொழுது நமக்கே தெரியாமல் நமக்குன்னு வந்து ஒரு சைன் கிடைக்கும். இப்போ யாராவது வந்து ஒரு வேலைக்கு போகிறாங்க, தாமதம் ஆயிடுச்சு, வேகமாக போகிறாங்க, நமக்கு வண்டி கிடைக்குமான ஒரு இடத்துல கரெக்டாக ஒரு வண்டி வந்து நின்றுடுச்சு அப்படின்னா, அப்பா இட்ஸ் அ குட் சைன் அப்படி நம்ம சொல்வோம். கோயிலில் நம்ம கும்பிட்டு இருக்கும்போது யாரோ அடிக்கக்கூடிய ஒரு மணி ஒலி நமக்கு வந்து இட்ஸ் அ ஒரு குட் சைன், இல்லை இது ஒரு நல்ல துவக்கம் இல்லை அப்படின்ற அந்த ஒரு சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கையில் உந்தி உந்தி நம்மளுடைய அடையாளத்தை தேடுவதற்கான ஒரு வழியை வந்து கொடுக்கும். அப்படிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அடையாளத்தை தேடி இன்றைக்கு வந்து எல்லா நிறுவனங்களுக்கும் அடையாளத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் இன்னைக்கு நம்ம வந்து சந்திக்க போகிறோம். சைன் ட்ரேட் இந்த நிறுவனத்தினுடைய முதன்மை செயல் அலுவலர் லயன் மோகன் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ இட்ஸ் அ குட் சைன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களை நாங்கள் மீட் பண்ணுறது பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்து ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, இவர் நிறுவனத்தின் மூலமாக நம்மளுடைய கம்பெனிக்கு ஒரு அடையாளத்தை தேடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குற மாதிரி இந்த நிகழ்ச்சி அமையணும். பட் உங்களை பற்றி நாங்கள் ஃபர்ஸ்ட் அதுக்கு தெரிஞ்சுக்கணும். லயன் மோகன் அவர்கள் ஃபர்ஸ்ட் மோகன்லேருந்து தான் லைஃப்பை தொடங்கியிருப்பீங்க. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். என்னோட லைஃப் ஆஸ் யூஷுவல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஓகே. ஸோ அப்பா வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தார். வென் ஐ ஸ்டடிட் 11th அந்த டைமில் வந்து அப்பா வந்து உடம்பு சரியாமல் இருந்துட்டாங்க. ஓகே. ஸோ பசங்க ரெண்டு பேர், நானும் அண்ணா மட்டும்தான் இருந்தோம். ஓகே. ஸோ அதெல்லாம் அப்பாவுக்கு அப்புறமா என்னோட ஸ்டடீஸ் எல்லாமே வந்து பார்ட் டைமில் வந்து படித்தேன். டேயில் வந்து நான் யூஸ் டு ஒர்க். ஸோ ஐ ஸ்டார்டட் மை கரியர் அஸ் அ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஓகே. தென் அங்கேருந்து ஒரு டிடிபி டிசைனிங் ஆப்ரேட்டராக வந்து என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்பா இருந்த வரைக்கும் அப்பா சொன்ன ஒரு விஷயம் நிச்சயமாக மனசில் பதிஞ்சிருக்கும் இல்லையா? என்ன ஒரு விஷயம்? அப்பா வந்து இருக்கும்போது இருந்ததை விட அப்பா இறந்ததுக்கப்புறமா தான் அவரோட வேல்யூஸ் எங்களுக்கு ரொம்ப புரிஞ்சுது. ஏன்னா அப்பயும் நான் வந்து ஒரு 11th தான் படிச்சிருக்கேன்றதுனால எங்களுக்கு வந்து அப்பா இறந்ததுக்கப்புறமா நிறைய பேர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அப்பா இறந்ததுக்கப்புறமா அவரோட ஃபேமிலி பென்ஷன் அம்மாவுக்கு மாற்றுறதுக்கு ஒரு 1.5 இயர்ஸ் ஒரு டைம் இருந்தது. அந்த டைமில் வந்து அண்ணாவும் அப்போ தான் படிச்சுட்டு ஒரு காலேஜ் போயிட்டுருக்காரு, நான் 11th படிச்சுட்ருக்கேன். அதனால் அந்த ஒரு 1.5 இயர்ஸ் வந்து எங்களோட நெய்பர்ஸ் எல்லாம் எங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நாங்கள் சேம் லைஃப்பை லீட் பண்ணோம், எதுக்குமே நாங்கள் எந்த கஷ்டமும் படல. அதுக்கு அப்போ தான் எனக்கு அந்த வேல்யூ புரிஞ்சது. அப்பா அம்மாவோட அந்த ஆட்டிடியூட், அவங்க மற்றவங்களோட பழகின விதம், அவர் எவ்வளோ ஹானஸ்ட்டாக இருந்திருக்காருன்றதெல்லாம் அந்த ஒரு 1.5 இயர்ஸில் தான் ஐ லேர்ன்ட். ஆக்சுவலி அப்பா அட்வைஸ் பண்ணி நான் கற்றுக்கிட்டதை விட அவர் இல்லாத டைமில் அவரோட அந்த வேல்யூவை நான் வந்து ஃபீல் பண்ணி கற்றுக்கிட்டது ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. உங்கள் ரிலேட்டிவ்ல யாராவது ஏதாவது சொல்லி அப்பாவை பற்றி இன்னைக்கு வரைக்கும் அது உங்களுக்கு மனசில் ஹாப்பியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், உங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு யாராவது சொன்ன விஷயம் ஏதாவது ஞாபகத்தில் இருக்கா? இருக்குது. ஏன்னா அந்த டைமில் வந்து எல்லோரும் ஏன் நமக்கு உதவி செய்கிறாங்கன்னு நினைக்கும்போது அவங்க சொன்ன ஒரே விஷயம் தான் என்னென்னா, அப்பா வந்து வெரி ஹானஸ்ட் பர்சன். அந்த கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாலும் அவர் ரொம்ப நேர்மையாக ஒர்க் பண்ணுவார், ரெண்டாவது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார்ன்ற மாதிரி நிறைய ஃபீட்பேக்ஸ் எனக்கு கிடச்சிது. ஸோ அதே மாதிரி இருக்கணுன்றது தான் என்னோட. சூப்பர் சார், சூப்பர். ஸோ உங்களுடைய கேரியருக்கு நீங்கள் எப்போ ஜம்ப் பண்ணீங்க சார், எந்த இடத்துலேருந்து அது நடந்தது? ஓகே. நான் காலேஜ் படிக்கும்போதே இப்போ நான் சொன்ன மாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், டிடிபி ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் வந்து ஒரு பார்ட் டைம் ஃபேக்கல்ட்டியாகவும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் டிசைனிங்கில். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. நடுவில் வந்து இந்த டேட்டா கன்வர்ஷன் அந்த மாதிரி பிஸ்னஸ்க்கும் நான் வந்து பண்ணேன். நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே நான் வந்து ஒரு பக்கம் ஒர்க் பண்ணுவேன், ஒரு பக்கம் வந்து நான் அந்த டேட்டா சம்மந்தமான பிஸ்னஸும் பண்ணிகிட்ருந்தேன், காலேஜுக்கும் போயிட்டுருந்தேன். ஒன்ஸ் காலேஜ் முடித்தவொன்னே முழு நேரமாக வந்து நம்ம ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போது. என்ன படிச்சீங்க சார் காலேஜ்? பிகாம். பிகாம் தான் படிச்சீங்க. ஓகே. ஸோ ஒரு கிரியேட்டிவ் பர்சன் பட் பிகாம் எடுத்து படிச்சிருக்கீங்க. ஒர்க் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா என்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் வந்து ஒர்க் பண்ணீங்க. உங்களுக்குள்ள அந்த தேடல் இருந்துகிட்டே இருந்ததா சின்ன வயசுலேருந்து? டிசைனிங் ஓரளவுக்கு பிடிக்கும். ரெண்டாவது கிரியேட்டிவாக ஏதாவது ஒரு திங்க் பண்ணணும்னா எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த ஒரு ஐடியா எனக்கு எப்பயுமே இருந்தது. எனக்கு ஏதோ ஒரு பேஸ் கொடுத்தா அதை வந்து கொஞ்சம் அழகாக டெவலப் பண்ணி காட்டுற அந்த ஒரு ஐடியா இருக்கு எனக்கு. சின்ன வயசுல அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வீட்டில் பண்ணி பாராட்டு வாங்கி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் பண்ணி பாராட்டு வாங்கின மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் தான் இருந்தது? சின்ன வயசில் நமக்கு அந்த வரையணுன்ற ஆர்வம் இருக்கும், ஆனால் அதுக்கான ஒரு தெரியாது எனக்கு, சார்ட்லாம் வாங்கி வரையணும்லாம் தெரியாது. அப்போ வீட்டில் அந்த பெரிய கேலண்டர்ஸ்லாம் இருக்கும். ஆமாம். அந்த கேலண்டர்ஸ் பழைய கேலண்டரோட பின்னாடி வந்து ஒயிட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதில் நிறைய வரைவேன். அது வந்து நான் ரொம்ப கேஷுவலாக பண்ணிட்டு போயிடுவேன், ஆனால் இப்போ வீட்டில் அம்மா மற்றவங்களாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு மற்றவங்ககிட்ட காமிக்கும் போது எல்லோரும் அது நல்லாயிருக்குன்னும் போது
ஸோ அந்த ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெரியும். ஓகே ஓகே சார், ப்ராப்பராக அப்போ எவ்வளவு நாள் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க ஆண்டர்பிரினராக மாறணும் அப்படின்ற அந்த டிசிஷன் எந்த இடத்துல எடுத்தீங்க சார் நீங்கள்? ஓகே, ஆஃப்டர் மை டிகிரி நான் சொன்ன மாதிரி ஒரு டிசைனிங் ஃபேக்கல்ட்டியாக இருந்தேன். அங்கேருந்து எனக்கு வந்து ஒரு சைனேஜ் லைனில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்போ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் இந்தியாவிலேயே ஒரு டாப் ஃபைவ் கம்பெனியில் ஒன் ஆஃப் த கம்பெனி. அங்கே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நம்ம வழக்கமாக வந்து ஒரு டிசைன் அப்படின்னா ஃபோட்டோஷாப் குரலில் ஒரு A4 இல்லை ஒரு மானிட்டர் பேஸில் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். பட் சைனேஜ் என்னும்போது வி கேன் ஒர்க் ஃபார் 100 feet. பெருசா லார்ஜர் தென் லைஃப் இமேஜஸ்லாம் ஒர்க் பண்ணுறது, அந்த சைனேஜ் ஃபீல்டில் அது நடக்கணும் போது அதை கற்றுக்கணுன்ற ஆர்வத்தில் தான் எனக்கு நான் போய் ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே ஒரு 5 years நான் ஒர்க் பண்ணேன். நான் அதை ஜாயின் பண்ணது வந்து ஒரு ஜூனியர் டிசைனராக தான் ஜாயின் பண்ணேன். பட் விதின் 4.5 இயர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கே நான் ஒன் ஆஃப் த பார்ட்னராக மாறிட்டேன். ஓ, ஸோ அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக மாறி உங்கள் டேலண்ட் மேலே நம்பிக்கை வச்சு பார்ட்னர் ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ அந்த கம்பெனிக்கு நான் பார்ட்னராக ஆகிட்டேன். ஸோ அது பார்ட்னர் ஆகி ஒரு 1 இயர்லலாம் வந்து ஐ லெஃப்ட் தட் கம்பெனி. அகெயின் வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஐ ஸ்டார்டட் மை பிஸ்னஸ். ஸோ இப்போ அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம், ஏன்னா குடும்பத்திலையும் உங்களுக்கு அக்கறை இருக்கணும், குடும்பத்தையும் பார்த்துக்கணும். இங்கேருந்து வெளியில் போன உடனே உங்களுக்கு வருமானமும் உடனே கிடச்சிடாது. நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு போல ஒரு புது கம்பெனியை உருவாக்க போகிறீங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஒரு குட் சைன் கிடச்சிது, ஓகே இதுதான் இதான் சரி அப்படின்ற அந்த முடிவு எடுக்கிறதுக்கு யார் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க சார்? இதில் யாரோட சப்போர்ட்டெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு வந்து நான் வந்து இப்போ தனியாக பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துடுச்சு. ஆனால் எல்லாரும் பண்ணுறத இல்லை, நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அந்த கம்பெனிலே என்ன பண்ணுறாங்களோ அதே நான் வெளியில் போய் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ நான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அந்த டைமில் வந்து நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த லீடிங் சேனல், அந்த சேனலில் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து தே வாண்ட் அ வெஹிக்கிள் கிராஃபிக்ஸ். அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வெஹிக்கிள் கிராஃபிக்ஸ்லாம் பிரபலமாகாத ஒரு விஷயம். அப்ராட்லலாம் அது இருந்தது. அது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருந்தது. அந்த ப்ராஜெக்ட்டுக்காக வந்து தே ஆர் லுக்கிங் ஃபார் அ பர்சன் ஹூ கேன் ஏபிள் டு டூ அந்த கிராஃபிக்ஸ். ஸோ அந்த ரீசன்க்காக தான் ஐ ரிசைன்ட் அண்ட் கேம் அவுட். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்காக தான் நான் வெளியில் வந்தேன். ஸோ அதில் உங்களுக்கு என்ன மாதிரி அப்ரிசியேஷன் கிடைச்சிது? நிறைய அப்ரிசியேஷன் கிடச்சிது. பட் வந்து அதுக்கு மேலே அதை கண்டினியூ பண்ண முடியல, ஏன்னா மீடியம் நம்ம கையில் இல்லாதனால. ஸோ அந்த அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ். பட் அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, தெரிஞ்சிட்டா எல்லாரும் அதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம யூனிக்காக அதாவது பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. அப்போ வந்து எல்லாரும் வந்து சைனேஜ்னா சைன் போர்ட்ஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து நிறைய டிஸ்பிளே ஸ்டாண்டீஸு அதெல்லாம் வந்து நாங்கள் கொண்டு வந்தோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ இன்றைக்கி எல்லா ஷோலேயுமே எல்லா ஒரு பிஸ்னஸ்லேயும் வந்து இப்போ ரோல் அப் ஸ்டாண்டினா எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ரோல் அப் ஸ்டாண்டே நாங்கள் சென்னைக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோம், அறிமுகப்படுத்தினது நாங்கள். ஓகே, இப்போ எங்கே போனாலும் டக்குன்னு அதை ஒரு கையில் எடுத்துகிட்டு போயிட்டு டக்குன்னு வச்சு பண்ணுற அந்த ரோல் அப் ஸ்டாண்டின்றது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சென்னைக்கு அறிமுகப்படுத்தினது. சூப்பர் சார், சூப்பர். ஸோ இப்போ இதை ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று வேணும். அது அது அதுலேருந்து ப்ராஃபிட் வர வரைக்கும் கொஞ்சம் காலம் காத்திருக்கணும், அது வரைக்கும் குடும்பமும் காத்திருக்கணும். ஸோ இது இதுக்கெலாம் நீங்கள் எப்படி பிளான் பண்ணி உள்ளே வந்தீங்க? இல்லை இப்படி பிளான் பண்ணி பிஸ்னஸ்க்குள்ளே வர முடியாது ஜென்ரலாக. நம்மளை வந்து தள்ளி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒன் ஃபைன் டே ஐ ஜஸ்ட் சா த ப்ராஜெக்ட்டு, நான் இன்ட்ரெஸ்டாக வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் பண்ணணும்னா எந்த பேக்ரவுண்டும் இல்லை, இந்த ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இந்த ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நான் வந்து ஐ ஸ்டார்டட் மை பிஸ்னஸ். 2008 வந்து ஐ ஸ்டார்டட் மை பிஸ்னஸ். ஸோ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னோடய மனைவி தான், சித்ரா. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சைன்டியோட வந்து கிரியேட் பண்ணோம், உருவாக்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க வந்து பிபிஏ படிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் சைனேஜுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரே இன்டென்ஷனில் வந்து ஷீ கோஃபவுண்டட் சைன் ட்ரேட். ஸோ 2000 பற்றி படிச்சிருக்காங்க அவங்க. ஸோ இப்போ முழுக்க முழுக்க அவங்க கையில் தான் எல்லா அட்மினும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபினான்ஸ் அண்ட் அட்மின் அவங்க வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. சூப்பர் சார், சூப்பர். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அந்த ஆரம்பம் அதை பற்றி சொல்லுங்கள் சார் எங்களுக்கு. நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது நாங்கள் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஷாப் கூட எங்களை பார்க்குறதுக்கு அப்போ வந்து வசதி இல்லாமல் இருந்தது. அப்போ எங்கள் வீட்டிலேயே வந்து ஒரு பூஜை ரூமில் தான் வந்து வி ஸ்டார்டட் அவர் பிஸ்னஸ். ஒரு 4 months அதில் தான் வச்சுருந்தோம். ஸோ கிளைண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்து வர்றது அந்தளவுக்கு நல்லா இருக்காதுன்றதுனால ஒரு 10x10 ஷாப் வந்து நாங்கள் எடுத்தோம். ஸோ அங்கேருந்து தான் எங்களோட வந்து ஆரம்பம் ஆரம்பிச்சது. வீட்டிலேருந்து தான் ஆரம்பமுமே. ஆமாம். அப்புறம் வந்து ஒரே ஒரு எம்ப்ளாயோட என்னோட மனைவியோட ஹெல்ப்போட வந்து வி ஸ்டார்டட் அவர் பிஸ்னஸ். இப்போ இந்த 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எங்களோட டோட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு 12,000 square feet வளர்ந்துருக்கு. ஒரு 70+ எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த சைன் ட்ரேட் இது இந்த இந்த கன்சர்ன் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். இதில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இதை பற்றி சொல்லுங்கள் சார்.
சைன் ட்ரேடுங்கிறது என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து மெயினாக வந்து சைனேஜ் அண்டு டிஸ்பிளே சொல்யூஷன்ஸ்லாம் கொடுக்குறோம். இப்போ ஒரு சின்ன ஒரு கடையாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபேக்ட்ரி, இல்லை எந்த ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சைனேஜ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ சைனேஜ் இஸ் நத்திங் பட் அவங்களோட அந்த லோகோ, அவங்களோட ப்ராடக்ட்டு, மற்ற அவங்களோட சர்வீசஸ்ஸு, இதெல்லாம் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான். இப்போ ஒரு ஒரு ஷாப் இருக்குன்னா அந்த ஷாப்பில் என்ன விற்கிறாங்கன்றது நம்ம அந்த சைன் போர்டை பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ணுவோம் இல்லையா. இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, 80% ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து அந்த சைன் போர்டை பார்த்து தான் தே ஆர் டிசைடிங் பர்ச்சேஸ் பண்ணலாமா, அந்த கடைக்குள்ளே போகலாமா வேணாமான்ற டிசிஷனே அவங்க எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த சைன் போர்டோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ அது இதுதான் வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து கொண்டு போகுது. பிராண்டிங்கில் வந்து அவங்களோட லோகோவை எந்த அளவுக்கு நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுறோங்கிறது தான் முக்கியமே பிஸ்னஸில். அந்த பிராண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னாலே பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் பண்ணுவாங்க, பெரிய மல்டிநேஷ்னல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிஸ், ஃபாரின் கம்பெனிஸ் இவங்களாம் தான் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் சின்ன சின்ன கடைகள், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் வந்து இந்த பிராண்டிங்க்கும் சம்மந்தம் இருக்கா, இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு மட்டும்தானா இந்த பிராண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம்? இல்லை, பிராண்டிங் வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம எல்லாருமே பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து நம்மளே ஒரு பிராண்டு தான், பர்சனல் பிராண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இப்போ ஒரு டாக்டராக இருந்தாங்க அப்படின்னா அந்த டாக்டர் வந்து கைராசி டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் போவாங்க, அதுவும் ஒரு பிராண்டிங் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நிறுவனம்னா பிராண்டிங்ன்றது ஏதோ பெரிய ஹோர்டிங் மட்டும் கிடையாது, ஒரு நார்மலாக உங்களோட விசிட்டிங் கார்டுலேருந்து பிராண்டிங் ஆரம்பிக்குது. பேரே ஒரு பிராண்ட் தான். ஆமாம், உங்களோட நேம் எப்படி வைக்கிறீங்க, அந்த ஒரு விசிட்டிங் கார்டு எப்படி பிரிண்ட் பண்ணுறீங்க, அதுலேருந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நீங்கள் என்ன ஒரு ஃப்ளையர், என்ன ப்ரோஷர் யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஆஃபீஸ் இன்டீரியர் எப்படி இருக்குது, எக்ஸ்டீரியர் நீங்கள் என்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க, இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். இப்போ ஒரு காஃபி அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் வந்து நிற்குது, அதே மாதிரி ஐஸ்கிரீம்னு சொன்னால் ஒரு சிம்பிள் கண்ணு முன்னாடி வந்து நிற்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் போய் அப்போ நீங்கள் மீட் பண்ண வேண்டிய நிறைய பீப்புள் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும், நிறைய பேச வேண்டியது இருக்கும். பட் மோகன் சார் எப்படி நல்லா பேசுவீங்களா? அவுட்லுக்காக பார்த்தா கொஞ்சம் ரிசர்வாக தெரியுவேன், பட் ஒன் டு ஒன் பண்ணும்போது நான் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருப்பேன். ஓகே, ஸோ எத்தனை கஸ்டமர்ஸ் அப்போ போய் மீட் பண்ணியிருக்கீங்க சார் நீங்கள் ஆரம்பத்தில்? ஆரம்பத்தில் நான் ஒரு ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் மட்டும்தான் வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங்கே பண்ணேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதுவரைக்கும் நாங்கள் மார்க்கெட்டிங்கே பண்ணல, ஏன்னா அந்த கிளைண்ட்ஸ் இன்னமும் எங்களோட கிளைண்ட்டாக இருக்காங்க. ரெண்டாவது, மார்க்கெட்டிங் இஸ் நத்திங் பட் பாசிங் த இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம கிட்டே வருவாங்க. ரெண்டாவது, வி பிலீவ் வேர்ட் ஆஃப் மவுத் இஸ் வெரி வேல்யூபிள், இன்றைக்கும் அதுதான் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ எங்களோட கஸ்டமர்ஸே அவங்க ரிப்பீட்டடாக வந்து எங்களுக்கு பிஸ்னஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 4000+ கஸ்டமர்ஸ் வச்சுருக்கோம் இப்போ. சூப்பர் சார், சூப்பர். ஸோ இப்போ இந்த பிராண்டிங் மட்டும்தான் நம்ம பண்ணுறோமா? இப்போ ஒரு கம்பெனிக்கு ஒரு லோகோ பண்ணி கொடுத்துட்டோம்னா அதோட அந்த வேலை முடிஞ்சிருமா? அவங்களோட தொடர்ந்து எப்படி அந்த பிஸ்னஸ் ரிலேஷன் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? இல்லை, பிராண்டிங் வந்து எப்படின்னா பார்ட்ஸ் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தேர் பிஸ்னஸ்ன்னு தான் சொல்லணும். ஃப்ரம் த விசிட்டிங் கார்டில் ஆரம்பித்து அவங்களோட பேனர்ஸ், ஃப்ளையர்ஸ், ப்ரோஷர்ஸு, அவங்க அடுத்த லெவல் ப்ரொமோஷன் பண்ணணுன்னாக்கா அவங்க வந்து பேனர்ஸ், இந்த மாதிரி ஸ்டாண்டீஸு, ப்ளஸ் அவுட்டோரில் ப்ரொமோஷன் பண்ணோன்னா ஹோர்டிங்ஸ் வைப்பாங்க, சில பேர் அம்பர்லாஸ் வைப்பாங்க, சில பேர் டென்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட அதர் எக்ஸிபிஷன்ஸ், இப்போ எக்ஸிபிஷன் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க, மால் ஆக்டிவேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் போய் இப்போ வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் நடக்குது. ஸோ அந்த ஆன்லைனில் அவங்களுக்கு தேவையான இப்போ சோஷியல் மீடியாக்கு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அவர் வந்து இன்ஸ்டாகிராம், அதில் தேவைப்படுற அத்தனை வந்து டிசைன்ஸும் நாங்கள் வந்து அவங்களுக்கு பண்ணித்தரோம். ஸோ அப்போ நீங்கள் 24/7 நீங்கள் வந்து கண்ணு திறந்து வச்சுக்கிட்டே அவேராக இருந்துக்கிட்டே இருக்கணும். காரணம் இப்போ அவங்க வெளியில் போய் ஒன்று பார்க்குறாங்க, அவங்கக்கிட்ட இருக்க பிராண்டை விட இன்னொருத்தவங்க பெஸ்ட்டாக பண்ணிட்டாங்கன்னா இதை ஏன் நம்ம பண்ணலை, நீங்கள் ஏன் எங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணலைன்னு நம்மளை தான் க்வெஸ்சன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய தேடல் எப்படி இருக்கும் சார் இது? இல்லை, கண்டினியூவாக நான் இது வந்து ஒரு ப்ராசஸ் தான் இது. ஓகே, ஸோ எவ்ரிடே என்ன இந்த புது ஃபீல்டு, என்ன டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்குன்னு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ அதில் வந்து நாங்கள் நிறைய முன்னாடி கொஞ்சம் அட்வான்ஸாகவே ஒர்க் பண்ணிடுவோம், பட் கஸ்டமர்ஸ்க்கு அது புரியறதுக்கு இட் டேக்ஸ் டைம். ஏன்னா ஆன்லைன்லாம் நம்ம முன்னாடியே வந்துருச்சு, பட் இந்த பேண்டமிக்கில் தான் எல்லாரும் அதுக்குள்ளே வந்திருக்காங்க. அதனால எப்பயுமே நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்தால் மட்டும்தான் கஸ்டமர்ஸை வந்து எப்பயுமே நம்ம ரிட்டென்ஷன் பண்ண முடியும். சார், ஓகே, இந்த சைன் ட்ரேட் அப்படின்ற அதனுடைய அந்த லோகோவுமே வந்து ரொம்ப அழகாக யூனிக்காக நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. ரெண்டு யானையும், நடுவில் ஒரு கும்பமும், சுற்றி வந்து ஒரு சூரியனும் இருக்கிற மாதிரி. ஸோ இது உங்களுடைய ஓன் பிராண்டா சார்? எஸ், நாங்கள் இதை வந்து பிராண்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் நாங்கள் இதை வந்து பிராண்டாக ரிஜிஸ்டரும் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதுவும் வந்து இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி இந்த பேண்டமிக்கில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பிராண்ட் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் சர்வே பண்ணுறாங்க. பிராண்டாக இல்லாத கம்பெனிஸ்லாம் சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது ரொம்ப சைன் ட்ரேட் மூலமாக நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பண்ண ப்ராஜெக்ட்லேயே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம், நாங்கள் இதுலேருந்து சக்ஸஸ் பண்ணோம், எங்களுக்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடைச்சதுன்னு சேலஞ்சிங்கான ஒரு இன்சிடென்ட் ஏதாவது ஷேர் பண்ணுங்களேன். இப்போ ரீசெண்டாகவே நம்ம அதை சொல்லணும் அப்படின்னா, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு ஜஸ்ட் பிஃபோர் வந்து ஒரு
ஒரு கம்பெனி, அவங்க வந்து வாட்டர் பேஸ் கம்பெனி, வாட்டர் பிளான்ட் இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. அந்த கம்பெனிக்கு நாங்கள் நிறைய வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் நிறைய சைனேஜஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்தோம். அந்த சைனேஜஸ் எல்லாம் அவங்க பார்த்துட்டு அவங்களோட இன்னொரு கம்பெனி, அவங்க வந்து வாட்டரில் வந்து ஆல்மோஸ்ட் வேர்ல்டு நம்பர் ஒன்னு சொல்லலாம், தேர் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் இந்தியா ஆல்சோ. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அசைன் ஆச்சு. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மும்பையில் ஒரு எக்ஸிபிஷன் இருந்தது. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் கஸ்டமர் ரெஃபர் பண்ணி எங்களுக்கு ஒரு ப்ரோஷர் டிசைனுக்காக தான் வந்தாங்க. அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்டில் வந்து லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் எங்களோட ஃபெசிலிட்டி, எங்கள் ஆஃபீஸ் ஃபெசிலிட்டிக்கு வந்து அவங்க வந்து பார்த்ததுக்கப்புறமா தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, நாங்கள் ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு லோகோ பண்ணுற கம்பெனி கிடையாது, வி ஆர் டூயிங் என் டு என் ப்ராடக்ட். ஒரு சின்ன ஐடியாவோட வந்தால் போகிறோம், நாங்கள் வந்து இன்ஸ்டலேஷன் வரைக்கும் நாங்கள் பண்ணித்தர முடியும்னு எங்கள் ஃபெசிலிட்டியை பார்த்ததுக்கப்புறமா அவங்க எங்களை ரிக்வஸ்ட் பண்ணாங்க. மும்பையில் ஒரு எக்ஸ்போ நடக்குது, அதுக்கான எல்லா சைனேஜ் பிராண்டிங் ஒர்க்ஸும் பண்ணணும். சேம் டைம் எங்களுக்கு வந்து சென்னையில் வந்து கோயம்பேட்டில் அவங்களோட ஃபேக்ட்ரி எல்லாமே ரெடி பண்ணணும். அந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம சிஎம் வந்து இன்னாக்ரேட் பண்ண போகிறோம். ப்ரெஸ்டீஜியஸான ஒரு விஷயம், உங்களால் பண்ண முடியும், நாங்கள் நம்பரும் நீங்கள் பண்ணி தருவீங்களான்னு கேட்கும்போது ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே விதின் ஒன் வீக் ஷார்ட் நோட்டீஸ் பீரியடில் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்தோம். அது அந்த கிளைண்ட் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியே கொடுத்துருக்காரு. எங்களுக்கு ஒரு பெரிய ஃபீட்பேக் வந்து அவங்களே வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் பண்ணி எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. அது இப்போ ரீசெண்டாக ரொம்ப மறக்க முடியாது. சூப்பர் சார், சூப்பர். ஸோ மோகன் சாருடைய லைஃப் ஜேர்னி பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். நிறைய கான்டாக்ட்ஸ் வேணும், நிறைய பிஸ்னஸ் பீப்புளோட மீட் பண்ணணும் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் சமூக அக்கறையும் இணைஞ்சிருக்கணும். அதனால தான் உங்களோட லயன் அப்படின்ற ஒரு விஷயமும் இணைஞ்சிருக்கு. ஸோ அந்த லயன் இந்த குரூப் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு மனசளவில் திருப்தியும் கொடுத்துருக்கு, பிஸ்னஸ் அளவில் கை கொடுத்துருக்கு சார்? லயன்ஸ் பொறுத்த வரைக்கும் சொல்லணுன்னா, என்னோடய மதர் வந்து வென் வி க்ரோயிங் அட் த ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் வந்து அவங்க இறந்துட்டாங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் டயாலிசிஸ் பண்ணி அந்த டயாலிசிஸில் தான் இறந்தாங்க. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு எல்டர்லி உமன்ஸ், அவங்களுக்கு வந்து நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் இருந்தது. பட் அது எப்படி பண்ணுறதுன்னா ஒன்றும் தெரியல. நம்ம வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா செட்டில் ஆகிட்டு பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது நிறைய பேரை நாங்கள் அப்ரோச் பண்ணும்போது அதெல்லாம் பண்ண முடியாது, கஷ்டம்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஒன் ஃபைன் டே திடீர்னு எங்களுக்கு ஒரு தாட் வந்தது, வாட் எவர் வி ஹேவ் இன் ஹேண்டில் அதுலேருந்து ஏதோ நம்மளால் பண்ண முடியறது தான் ஒரு கரெக்டாக இருக்கும்னு எங்களுக்கு ஒரு தாட் வரவே நாங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணோம். அப்போ ஒரு நண்பர் வந்தார், அவர்கிட்ட அதை கேட்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக விதின வீக்கில் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் ஒரு சாந்தா ராஜகோபால் அப்படின்னு என்னோடய அம்மா அப்பா பேரில் ஒரு ட்ரஸ்ட்டை நாங்கள் ஆரம்பித்தோம். அப்போ வந்து விமன் எம்பவர்மெண்ட் இல்லைன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் ஆரம்பித்தோம். பட் என்னோடய நம்பர் வந்து அப்படி இல்லை, நீங்கள் எல்லா விதத்துக்கும் இதை பண்ணணும்ன்ட்டு ஒரு மாதிரி ஜென்ரிக்காக எங்களுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணி கொடுத்தாரு. எங்களோட பேங்கர்ஸும் இமீடியட்டாக அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு அந்த பேங்கிங் விஷயங்களும் பண்ணி கொடுத்தாங்க. பட் இதை வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் பண்ணக்கூடாதுன்றதுனால இதை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு நான் லைன்ஸ் எல்லாம் போய் ஜாயின் பண்ணேன். லைன்ஸ் இன்டர்நேஷனலாக ஒரு 4-5 இயர்ஸ் பிஃபோர் ஜாயின் பண்ணேன். அங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ட்ரெஷரர் பொறுப்பு கொடுத்தாங்க, அப்புறம் செக்ரட்டரியாக இருந்தேன், அப்புறம் அந்த கிளப்போட பிரசிடெண்ட்டாக இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் பர்சனலாக வந்து டயாலிசிஸ் சென்டர் வந்து லைன்ஸ் கிளப்பில் மயிலாப்பூரில் வச்சுருக்காங்க, 365 days வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் எங்களோட ட்ரஸ்ட்லேருந்து. ஸோ ஒரு சோஷியல் சர்வீஸ்னாலும் நம்ம அதை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்றதுக்காக ஜாயின் பண்ணோம். இன்னைக்கு அதை வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. உண்மையிலே உங்களுடைய ஆரம்பம் வந்து அப்பா ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து ஆரம்பித்து வச்சாங்க. உங்களுடைய அந்த ஜேர்னியில் வந்து ஒரு பெரிய மைல்கல்லாம் அம்மா அமைஞ்சு இன்னொரு வழியையும் அவங்க உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருமே அப்போ உங்களுடைய தான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னைய வரைக்கும் எப்பவுமே பயணம் செய்வாங்க. வாழ்த்துக்கள். ஸோ அப்போ உங்களுக்கு எத்தனை பசங்க சார்? ரெண்டு பசங்க, முதல் பையன், ரெண்டாவது வந்து பொண்ணு. பையன் வந்து இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இருக்காரு. பேரலலா வந்து ஒரு மூவிஸ்க்கெல்லாம் வந்து எடிட்டிங் பண்ணுறாரு. பொண்ணு வந்து செட்டிநாடு வித்யாசிரமில் இப்போ 10th படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் நம்மளுடைய ஊரில் நல்லா செயல்பட்டு இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. பட் அங்கிருந்து மேலே வரத்துக்கான வழியும் வாய்ப்புகளும் அவங்களுக்கு வந்து கிடைக்காம இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பிராண்டிங் அப்படின்ற இந்த விஷயம் அவங்களுக்கு கை கொடுத்து தூக்குமா? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து ஒரு கரெக்டான ஒரு கேள்வி கேட்டீங்க. ஏன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பிஸ்னஸ் பண்ண தெரியுது, எல்லாருக்கும் பிஸ்னஸில் அவங்க அந்தந்த பிஸ்னஸில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் அதை எப்படி ஸ்கேல் அப் பண்ணுன்றது அவங்களுக்கு தெரியல. அந்த ஸ்கேலிங்க்கு தான் இந்த பிராண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இது சம்மந்தமாக நானே ஒரு வந்து புக்கு ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கேன், அண்ணாச்சி டு அம்பானி அப்படின்றது தான் அந்த புக்கோட டைட்டில். அதில் எப்படின்னா ஒரு சின்ன ஒரு
ஒரு அண்ணாச்சி வந்து எப்படி ஒரு அம்மானி அளவுக்கு நம்ம வளரணும்னா அந்த ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு பிராண்டிங் எப்படி உதவுங்கிறது தான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ட்ரெண்டாகவே இருக்குது. இன்றைக்கி இப்போ நிறைய ஸ்டார்ட் அப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப்பை ஒரு மாடலை க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு 4-5 அவுட்லெட்ஸ் அவங்க உருவாக்கணும்னா அதை அப்படியே ஃப்ரான்ச்சைசி கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி இப்போ இந்த 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிராண்டு தான் இன்றைக்கி ரொம்ப டாப்பில் ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ இந்த ஒரு மாடலை ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மாடலை எப்படி அதை ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறது, அதுக்கு இந்த பிராண்டிங் தான் ஒரு மிகப்பெரிய அளவில் உதவும். எஸ் எஸ் பட் ஆரம்பிக்கக்கூடியவங்களுக்குள்ளே வந்து அந்த எண்ணம் இருக்கும், அந்த ஐடியா இருக்கும், பட் அதை கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்காது. இப்போ உங்களை மாதிரி பர்சன்ஸ் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுப்பீங்க, எந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க வந்து பார்க்கணும்னு நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்வீங்க? முதல்ல வந்து அந்த நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து இப்போ மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஜெனரஸாக பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அப்படி இல்லாமல் நாங்கள் அவங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா கரெக்டாக ஊய் ஒரு கஸ்டமர், உங்களோட கஸ்டமர்ஸ் யாருன்றது அதுலேயே வந்து அவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஏன்னா நிறைய மணியை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க கஸ்டமர் யார், அவங்களோட ஆடியன்ஸ்லாம் எங்கே இருக்காங்க, அந்த ஆடியன்ஸ் வந்து எந்த மீடியமை வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அந்த மீடியமில் வந்து உங்களோட என்ன ப்ராடக்டோ சர்வீஸோ அதை வந்து எப்படி கொண்டு போகிறது, இதெல்லாமே வந்து நாங்கள் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறோம். ஓகே ஓகே. ஸோ இந்த பிராண்ட் பண்ணி கொடுக்குற நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க, அதுக்கு நடுவில் சைன் ட்ரேட் அப்படின்றதுனுடைய அந்த தனித்துவம் என்ன, உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன, நீங்கள் ப்ரௌடாக நினைக்கக்கூடிய விஷயம் என்னென்ன சைன் ட்ரேட் பொறுத்த வரைக்கும்? பிராண்டிங் சைனேஜஸ் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு 20 இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். ஏன்னா இதுவே ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா மீடியா லைனில் வந்து ரொம்ப பெருசாலாம் வருவாங்க ஆனால் வந்து காணாமல் போயிடுவாங்க சீக்கிரமாகவே. ஸோ நாங்கள் வந்து ஒரு 20 இயர்ஸாக வந்து சர்வீஸ் கொடுத்ததுனால இந்த எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிக்னஸ் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ வந்து நீங்கள் ஒரு டிசைன் வந்து ஒரு லோகோ பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ஏஜென்சி இருப்பாங்க, இப்போ டிஜிட்டல் பிரிண்டிங் பண்ணுறதுக்குன்னே நிறைய கம்பெனிஸ் இருப்பாங்க, அதே மாதிரி இப்போது டிஸ்பிளே ஸ்டாண்டு சொல்யூஷன்ஸ் இதுக்கெல்லாம் ஒரு தனியாக இருப்பாங்க, இன்சுலேஷன் டீம்னு ஒரு தனியாக இருப்பாங்க. ஸோ எங்களோட யூனிக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா இருந்தால் கூட போகிறோம், நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா வி ஹாவ் அ செப்பரேட் டிசைன் ஸ்டுடியோ வச்சுருக்கோம், அதில் எல்லா விதமான டிசைன்ஸும் பண்ணுறோம். டிசைன்லேருந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்டிங் எங்கிட்ட எல்லா விதமான மிஷினும் இருக்குது. வி ஹாவ் ஸ்க்ரீன் பிரிண்டிங், வி ஹாவ் சப்ளிமேஷன் பிரிண்டிங். சப்ளிமேஷன் சொன்னாக்கா டிஷர்ட் பண்ணுறது, மக் பிரிண்டிங் பண்ணுறது, கீச்சைன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி என்னோடய பிராண்டை கொண்டு போகிறதுன்னா அதுக்கு தேவையான ரெடிமேடு எல்லாமே ஸ்டாண்டிஸ் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். இல்லை சார் எனக்கு ரெடிமேட் ஸ்டாண்டிலாம் வேணாம், எனக்கு கஸ்டமைஸ்டாக வேணும் அப்படின்னா வி ஹாவ் அ ஃபேப்ரிகேஷன் யூனிட், எங்களோட ஓன் ஃபேப்ரிகேஷன் யூனிட் இருக்குது. வி ஸ்டிச் அம்பர்லா, அதே மாதிரி ஃப்ளாக்ஸ், இதுக்கான ஸ்டிச்சிங் யூனிட்டை நாங்களே வச்சுருக்கோம். ஸோ இது இல்லாமல் சைனேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான சைன் போர்டும் பண்ணுறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக எல்இடி சைன் போர்ட்ஸ் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ அந்த எல்இடி சைன் போர்ட்ஸ் எல்லாமே இன்னவுஸாக நாங்கள் பண்ணுறோம். வி ஹாவ் லேசர் மிஷின், வி ஹாவ் ஏசிபி ரவுட்டிங் மிஷின், எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்குது. ரெண்டாவது இந்த பிராண்டிங் சைனேஜில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம். நீங்கள் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் கொடுக்குறீங்க இல்லைங்க அது ரெண்டாவது விஷயம். நீங்கள் எங்கள் ஷோரூமை ஒரு தடவை விசிட் பண்ணிங்கன்னா பிராண்டிங்கில் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் இருக்குன்றத ஒரு எக்ஸிபிஷனுக்கு வந்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஸோ இப்போ ரெடிமேடாக வேணும் அப்படின்னாலுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, இல்லை எங்களுக்கு கஸ்டமைஸ்டாக வேணும் அப்படின்னாலும் உங்ககிட்ட அதை செஞ்சு கொடுக்கறதுக்கான யூனிட்டே இருக்குன்றதுனால காஸ்ட் வைஸ் நமக்கு பார்க்கும்போது பக்கா காஸ்ட்ல நம்ம பட்ஜெட்டில் நமக்கு கண்டிப்பாக வந்து அது கிடைக்கும் சொல்றீங்க. இப்போ சென்னை ஃபுல்லாக நிறைய மால்ஸ் தான் உருவாயிருக்கு, இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த மால்ஸும் இன்னும் ஆக்டிவாக செயல்பட ஆரம்பிக்கும். உள்ள போனால் எல்லா ஷாப்புமே நமக்கு அங்கே இருக்கு. ஸோ அந்த ஷாப் மாதிரி எங்கள் ஷாப்பும் வரணும் அப்படின்னா உங்களை மாதிரி நபர் ஒருத்தருடைய துணை நிச்சயமாக தேவைதான் இல்லை சார்? கண்டிப்பாக நீங்கள் சொல்ற எல்லா மாலும் எங்களோட கஸ்டமர்ஸ் தான். சென்னையில் இருக்கிற அத்தனை மால்ஸும் எங்களோட கஸ்டமர்ஸ். சூப்பர் சார், இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வரணும். எங்களை பொறுத்த வரைக்கும் எதை சக்ஸஸ் நினைக்கிறோம்னா வளர்ந்தவங்களுடைய பிராண்டை வளர்க்கறத விட வளரணும்னு துடிச்சு தேங்கி போயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு முகமும் அடையாளமும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தட் இஸ் த குட் சைன். அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய சைன். அந்த முயற்சியில் தான் நீங்கள் இறங்கியிருக்கீங்க. அந்த முயற்சி வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். கவலையே வேண்டாம், யார் துணையும் வேண்டாம், அப்பா அம்மா உங்களுக்குள்ளே உங்களுக்கு துணையாக இருந்துட்டு இருக்காங்க. இதை விட பெரிய பலம் நமக்கு என்ன சார்? வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட். நன்றி சார். நன்றி. நேர்களே, உண்மையிலே ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி இல்லையா? அப்பா அம்மா நமக்காக பேக் போனாக இருந்து செயல்பட்டு நம்மளை உந்துதெல்லாம் முன்ன தூக்கி நகர்த்துவாங்க. ஆனால் இந்த மனிதர் வாழ்க்கையில் அவருக்குள்ளே இருந்து அவரை செயல்பட வச்சிட்ருக்காங்க. பெற்றோர்களுடைய பலம் இருந்ததுன்னா போதுங்க, நம்ம வந்து எங்கே வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்றத இன்றைக்கி நல்லாவே நம்ம உணர்ந்திருக்கோம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.